உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்வது சென்னை உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவின் சாரம்சம் மற்றும் அதன் வழக்கு விவரத்தை பற்றித்தான் இந்த நாம் முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இப்பதான் முதல் முறை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த அரசாணைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் ஒரு பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அந்த சொத்தின் உரிமையாளர் முதல்வர் எனப்படும் அந்த சொத்தின் உரிமையாளர் ஏஜெண்ட் எனப்படும் அந்த பொது அதிகாரம் பெற்றவருக்கு ஒரு பிரேயர் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்ன காரணத்திற்காக இந்த பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்கிறோம் என்று அந்த நோட்டீஸை வழங்கிய பிறகு அந்த நோட்டீஸை அவர் பெற்றுக்கொண்ட அத்தாட்சியை சமர்ப்பித்த பிறகே சார்பதிவாளர் அலுவலகத்தில் மேற்படி அந்த பொது அதிகார பத்திரம் ரத்து செய்யப்படும் எதற்காக இந்த நடைமுறை என்றால் டபுள் டாக்குமெண்ட் எனப்படும் அந்த இரட்டை ஆவணப்பதிவை தடுப்பதற்காகவே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் தன்னிச்சையாக முதல்வர் எனப்படும் அந்த சொத்தின் உரிமையாளர் மட்டும் பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்த பின்பு அந்த சொத்தின் உரிமையாளர் ஒரு பக்கம் தன்னுடைய அந்த சொத்தின் உரிமையாளர் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்தை விற்பனை செய்து கொண்டிருப்பார் அந்த பொது அதிகார பத்திரம் ரத்து செய்வது தெரியாமலே ஒரு பக்கம் அந்த பொது அதிகார பத்திரத்தை பெற்றவர் தான் தான் அந்த சொத்திற்கு அதிகாரம் பெற்றவர் என்ற முறையில் அந்த சொத்தை விற்பனை செய்து கொண்டிருப்பார் இதுபோன்ற சூழ்நிலையில் ஒரு சொத்திற்கு இரண்டு விதமான ஆவணப்பதிவு ஏற்படுவதை தடுப்பதற்கே டபுள் டாக்குமெண்ட் எனப்படும் அந்த இரண்டு ஆவணப்பதிவை தடுப்பதற்காகவே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதில் சட்ட சிக்கல் இருப்பதால் மேற்படி அந்த பொது அதிகாரம் பெற்றவர் சில மோசடிகளில் ஈடுபடும் பொழுது இந்த சொத்தின் உரிமையாளர் தன்னிச்சையாக சென்று அந்த பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய முடியாமல் ஒரு சட்ட சிக்கலுக்கு ஆளாவதால் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார் அதன்படி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வழங்கிய ஒரு சுற்றறிக்கை சம்பந்தமாக ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் அதன்படி பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டுமென்றால் இந்த நோட்டீஸ் சட்ட வழங்க அவசியம் இல்லை என்றும் இந்நில்தான் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று வழங்கிய சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று பி சுனில் என்பவர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கின் சாராம்சம் என்னவென்றால் மனுதாரர் இந்த வழக்கில் ஒரு பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்வதற்கு ரத்து செய்வதற்கு முன்பாக கண்டிப்பாக அந்த ஏஜென்ட் எனப்படும் முகவருக்கு ஒரு பிரியர் நோட்டீஸ் எனப்படும் சட்ட முன்னறிவிப்பு வழங்க வேண்டும் அந்த சட்ட முன்னறிவிப்பு வழங்கிய பிறகே அந்த பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு இருநூத்தி ரெண்டின் கீழ் ஒரு ஏஜென்சி எனப்படும் ஏஜென்ட் அவர் அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் அந்த ஏஜென்சி எனப்படும் அந்த ஏஜென்டை ரத்து செய்ய முடியாது என்றும் எனவே இந்தியன் ஒப்பந்த சட்டம் பிரிவு இருநூத்தி படி இந்த சொத்தின் உரிமையாளர் முதல்வர் பொது அதிகாரம் பெற்றவருக்கு தெரியாமல் தன்னிச்சையாக சென்று அந்த பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்றும் மேற்படி அந்த மனுவில் கூறியிருந்தார் மேலும் மனுதாரர் சில நீதிமன்ற தீர்ப்புகளையும் அந்த வழக்கில் கூறியிருந்தார் இந்த வழக்கை மாண்புமிகு தலைமை நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரணை செய்ததில் மனுதாரர் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு எந்த ஒரு தீர்ப்புமே ஒரு பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அந்த பொது அதிகாரம் பெற்றவருக்கு முறையாக சட்ட முன்னறிவிப்பு வழங்க வேண்டும் அதன் பிறகே ரத்து செய்ய முடியும் என்ற ஒரு தீர்ப்பு சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் எனவே ஒரு பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்வதற்கு கண்டிப்பாக பிரியர் நோட்டீஸ் எனப்படும் சட்ட முன்னறிவிப்பு வழங்க தேவையில்லை என்றும் கண்டிப்பாக அந்த நடைமுறை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஒரு தீர்ப்பளித்தது ஒருவேளை அந்த பொது அதிகாரம் பெற்றவருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருந்தால் அந்த பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்வதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்றும் இந்த வழக்கை முடித்து வைத்தது எனவே ஒரு பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த ஏஜெண்டுக்கு பிரியர் நோட்டீஸ் எனப்படும் சட்ட முன்னறிவிப்பு வழங்க தேவையில்லை ஆனால் எதிர்காலத்தில் ஒரு டபுள் டாக்குமெண்ட் எனப்படும் இரட்டை ஆவண பதிவை தடுப்பதற்கு கண்டிப்பாக ஒரு சட்ட முன்னறிவிப்பை வழங்கிய பிறகே பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்யலாம் ஒருவேளை உங்களால் சட்ட முன்னறிவிப்பு அதாவது பிரியர் நோட்டீஸ் வழங்க முடியவில்லை என்றால் தன்னிச்சையாக சென்று பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு விட்டு அதன் பிறகு கூட அவருக்கு என்ன காரணத்திற்காக அந்த பொது அதிகார பத்திரம் ரத்து செய்யப்பட்டது என்பதை தெரிவிக்கும் வகையில் அவருக்கு சட்ட அறிவிப்பு வழங்கிவிட்டு மேற்படி அந்த இரட்டை ஆவண பதிவு செய்வதை தடுக்க முடியும் மேலும் இந்த பொது அதிகார பத்திரம் ரத்து செய்வது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்